வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆட்டா டூ ஃபோர் செவன் தமிழ் சேனல் நீங்கள் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா சயின்ஸில் இருந்து வந்து அளவிடும் கருவிகளை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஓகே ஓகேங்களா ஸோ எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு ஒரு கொஷ்டின் கேட்பாங்க நம்ம போடுற எல்லா வீடியோஸ்லேருந்தும் ஒவ்வொரு வீடியோஸ்லேருந்து ஒரு ஒரு கொஷின் வரும் அதனால் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ வி சப்போர்ட் அ லேக்டவுன் எவ்வளோ ஆஃப் ஆப் ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபைவ் பர்சன்ட் அண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து மெகா ஃபேக்ஸ் பார்த்திங்கன்னா லைவ் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க அண்டு டெஸ்ட்டு சீரீஸ் கொடுத்துருக்காங்க ஈபுக்ஸ் கொடுத்துருக்காங்க வீடியோ கோர்சஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்ம இதை எதை யூஸ் பண்ணி நம்ம சக் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் இல்லை பை பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் த கோட் சக்ஸஸ் ஓகேங்களா ஓகே போகலாம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு க்ளாஸ்க்குள்ளே ஓகே அறிவியல் கருவிகள் பயன்பாடு நீங்கள் எதெல்லாம் எடுத்துக்கோங்க பிசி எடுத்துக்கோங்க டிஎன்பிசி எடுத்துக்கோங்க எஸ்எஸ்ஸி எடுத்துக்கோங்க ஆர்ஆர்பி எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கொஷின் கேட்டே இருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் படிச்சுக்கோங்க சயின்ஸில் ஆல்ரெடி நான் நான் எல்லா டாப்பிக்கும் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா நீங்கள் இது புதுசாக பார்க்குறாங்கன்னா ஆல்ரெடி நம்ம சயின்ஸு டாபிக் நிறைய போட்டிருக்கோம் ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் ரத்தம் சம்மந்தப்பட்டது அடுத்தது ஹார்ட்டு ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுரப்பிகளை வந்து நாலுமில்லை சுரப்பி நாலமில்லா சுரப்பி அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணுடைய அமைப்பை பற்றி போட்டிருக்கும் ஸோ எல்லாம் சயின்ஸில் வந்து இந்த டாப்பிக்கெல்லாம் ஃபுல்லாக படிங்க அதே மாதிரி விலங்கு செல் ஓகேவா விலங்கு செலும் தாவறு செலுக்கு இடையே உள்ள வேறுபட ப்ரோ கேரியட்டிக்னா என்ன யூ கேரியன்னா என்ன ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து இந்த மரபு மரபியல் அப்படின்னு ஒரு டாபிக் வரும் ஸோ அதை படிங்க ஸோ இதெல்லாம் வந்து சயின்ஸ் கம்ப்ளீட் ஆகும் ஓகேங்களா அதுக்கடுத்து பிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒலியல் ஒலி சவுண்டு வெளிச்சம் ரெண்டு டாபிக் கேட்பாங்க அடுத்து மின்னோட வெல் கேட்பாங்க வெப்ப கேட்பாங்க ஸோ அந்த கொஷின் எல்லாம் இதில் இந்த ஏரியாவில் வந்து இந்த பிசிக்ஸில் கேட்பாங்க அதே மாதிரி கெமிஸ்ட்ல வந்து சார் நான் ஒன்று ஒன்றா சொல்லுங்க பாருங்கள் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ பிடிக்காது இருந்தால் படிச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் தன்னம்பிக்கை என்னை கைவிடாது ஓகேவா இன்னைக்கு தாட் இது தாங்க ஓகே அந்த தாட்டோடு நம்ம கொஷின் குள்ளே போகும் பாருங்க ஓகே இது படிக்கிற போது பார்த்துக்கோங்க ஸோ நம்ம இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்ஸில் நம்மளை கேட்டே இருப்பாங்க ஸோ பிசிக்ஸில் நம்ம என்னென்னா படிக்கணுன்றதை சொல்லிட மாருங்க ஃபிசிக்ஸில் வந்து இது என்னது சவுண்டு அடுத்தது வெளிச்சம் அடுத்து பார்த்திங்கன்னா மின்னோட்டம் அடுத்து பார்த்திங்கனா மின்னோட்டம் அடுத்து பார்த்திங்கன்னா வெப்பவியல் வெப்பவியல் அடுத்து வந்து இயக்கவியல் வெப்பவியல் இயக்கவியல் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்குங்க ஸோ அதில் வருவாங்க ஏன்னா இந்த ஏன் நான் அந்த டாபிக் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து இந்த அளவீடோ கருவிகளை பற்றி தான் பார்க்குறோம் ஸோ அதனால் அது ஃபிசிக்ஸும் ஓரியன்டாக தான் இருக்கும் ஃபிசிக்ஸ் தான் இருக்கும் வேறு எதுவும் இருக்காது ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு வீடியோஸும் பார்க்கறம்போது நல்லா உண்மைப்பாக கவனிச்சிக்கோங்க தெரியாத விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெரிஞ்ச விஷயம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு இந்த வீடியோஸில் ஒரே ஒரு மார்க்கு கூட யூஸ் ஆச்சுன்னா அது உங்கள் லைஃப்பில் வேறு லெவலில் போய் நிற்கும் ஓகேங்களா ஸோ இந்த டிஎன்பிசி படிக்கிறவங்களாம் ஒரு ஒரு மார்க்கில் வந்து போஸ்டிங் எழுதுறாங்க அந்த ஒரு மார்க் அவங்கக்கிட்ட தான் தெரியும் ஓகே அதேமாதிரி வந்து நைன்ட்டி நைன் எடுக்கிறோம் மேக்ஸில் வந்து ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி நைன் எடுக்கும்போது தான் அந்த ஒரு மார்க் கூட தெரியும் ஸோ அதனால் வந்து எதுவுமே லேசியாக எடுத்துக்காதீங்க அப்படியே எடுத்து எடுத்துக்காதீங்க ஏன்னா அதுதான் சொல்லுவேன் ஏன்னா அந்த கொஷின் தான் உங்களுக்கு ஆளாக வாரிவிடும் அது இன்றைக்கி எக்ஸாம் எழுதுறம்போது தெரியும் இப்போ தெரியாது ஓகேங்களா இப்போ ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் அது எக்ஸாம் போன மேலே தான் தெரியும் சரி நம்ம கொஸ்டின்குள்ளே பராமரிங்க கடல் மற்றும் பெருங்கடலின் ஆழத்தை அளவிட எந்த சாதனம் பயன்படுத்தப்படுகிறது ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க கடல் மற்றும் பெருங்கடல்களின் கடல் மற்றும் பெருங்கடலின் ஆழத்தை ஓகேவா ஸோ ஆழத்தை அளவிட பயன்படுவது என்ன கருவி சாதனம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம் மீட்டர் ஓகேவா இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தோ மீட்டர் நான் தமிழும் குறிக்கிறேன் இங்கிலீஷிலும் குறிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதில் எஸ்எஸ்சிக்கு வருது இது எல்லாத்தையுமே வருதுங்க டிஎன்பிஎஸ்சி அடுத்தது எஸ்எஸ்சி ஓகேவா ஆர்ஆர்பி எல்லாத்துலேயுமே இது கொஷின் கேட்குறாங்க புரிஞ்சுதா அப்போ கடல் வந்து இப்படி யோசிக்கணும் கடல் மற்றும் பெருங்கடல்கள் ஓகேவா ஸோ இது என்னென்ன நம்ம ஜாகிரபியில் படிக்கும்போது ஒவ்வொரு கடலும் என்னென்ன ஷேப்பு அப்படின்றதா படிப்போம் ஓகேங்களா ஸோ அது ஜாகிரபியில் படிக்கும்போது படிப்போம் அதே மாதிரி இந்த சாக்கடல்ன்றது கடல்கிறதுன்றது ஒன்றும் இருக்கும் ஸோ அதில் வந்து எவ்வளோ உப்பு இருக்குன்றதாகவும் படிப்போம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் இது ஓரியன்ட் நீங்கள் லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் போலாம் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின் போலாம் பாருங்கள் தண்ணீருக்குள் ஒலி அலைகளை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் என்ன தண்ணீருக்குள்ள ஓகேவா பாருங்க தண்ணீருக்குள் ஒளியின் அலைகலை ஓகேவா இது என்னது வந்து சவுண்ட் தென் இது சவுண்ட் நம்ம தான் சொல்லுவோம் நம்ம இருபது டு இருபதாயிரம் இருபதாயிரம் எக்ஸக்ட் வந்து நம்ம ஒளியை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒலி நல்லது வந்து என்னென்னு சொல்லுவோம் டெசிபல்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ எட்ஸ் ஸோ இந்த மாதிரி இந்த ஒளியை போது அது ஓரியன்டா லிங்க் பண்ணி வச்சு நியமம் வச்சுக்கோங்க ஸோ மறக்காது சோ இதுக்கு வந்து என்னன்னா தண்ணீருக்குள் ஒலி அலைகள் அளவிட பயன்படும் கருவியின் பேர் வந்து ஹைட்ரோஃபோன் ஓகேவா என்னது ஹைட்ரோஃபோன் புரிஞ்சுதுங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போல பாருங்க வளிமண்டல ஈரப்பதத்தை அளவிட பயன்படும் சாதனத்தின் பெயர் ஓகேவா வளிமண்டலத்துல வந்து ஈரப்பதம் ஈரப்பதம்னா நம்ம என்னது ஈரப்பதம் ஈரப்பதம் நீர் இருக்குன்னா ஹெச் டுஓனு ஞாபகம் வச்சுக்கோங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஹெச் டு ஹெச் ஓ என்னது நீர் ஓகேவா அப்போ நீர் இருந்தால் அந்த இடம் என்ன பண்ணுவோம் ஈரமாக இருக்கும் அப்போ வளிமண்டலத்தில் உள்ள ஈரப்பதத்தை அளவிட வளிமண்டலத்தில் உள்ள ஈரப்பதத்தை அளவிட பயன்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோமீட்டர் புரிஞ்சுதுங்களா கிளியரா ஓகே நெக்ஸ்ட் நான் எல்லாம் நான் நான் சொல்கிற ஃபார்மேட்டில் படிச்சுக்கோங்க இதை படிச்சுக்கோங்க அதே மாதிரி இதே ஃபார்மேட்டில் வேறு எதுவெல்லாம் இருக்குதோ எது எதை ப எந்தெந்த சாதனம் எதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதோ அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ நாங்கள் எல்லா விஷயத்தும் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் போகலாம் பாருங்கள் அடுத்து பாலின் சுத்தகரிப்பு மற்றும் அதனை அளவிட அளவிட எந்த சாதனம் பயன்படுத்துது ஓகேவா நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஸோ பால இந்த பாலின் சுத்தகரிப்பு மற்றும் ஸோ பாலை சுத்தகரிக்கிறது மற்றும் அதனை அளவிட எந்த சாதனம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோமீட்டர் நம்ம ஆல்ரெடி படிப்போம் ஓகேவா ஓ பால்னாவே நம்மளுக்கு என்ன வந்தோம் லாக்டோமீட்டர் இதில் வந்து நம்ம நாலு சுரப்பி சுசுரப்பி சுரப்பியில் படிப்போம் ஓகேவா லாக்டோஜெனிக் ஹார்மோன் லாக்டோஜெனிக் ஹார்மோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அந்த பால் ஹார்மோன்கள் வந்து சுரக்கத்தை தான் வந்து லாக்டோஜெனிக் ஹார்மோன் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அது வந்து அவங்களுக்கு எந்த சீசனில் நடக்குன்றது அது தெல்லத்துலேயோ புக்கில் கொடுத்துருக்கான் இது நாலுமில்லா சொருப்பிகளை வரும் டென்த்து புக்கில் பழைய புத்தகத்துலேயே இருக்குது ஸோ எடுத்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதை பற்றி படிக்கணும் அது எஃப்எஸ்ஹெச் எதுக்கு பண்ணுது ஃபாலிகல் செல்களை தூண்டும் ஹார்மோன் எதுக்கு பயன்படுது ஓகே அடினோகார்டிக் ஹார்மோன் எதுக்கு பயன்படுது எல்லாம் ஒவ்வொரு ஹார்மோனாக இருக்குது ஸோ அந்த லாக்டோ மீட்டர் அப்படின்றதுக்கு இந்த பாலின் இதுக்கு வந்து அதோட லிங்க் பண்ணி சொல்கிறதுக்காக வந்தேன் ஓகேங்களா சார் நெக்ஸ்ட் பாருங்கள் பூகம்பத்தின் தீவிரத்தை அளவிட எந்த கருவியை பயன்படுத்தப்படுகிறது ஓகேவா பூகம்பம் இப்போ பூகம்பம் வருது பார்த்தீங்களாண்ணா ஸோ அந்த பூகம்பம் வந்து விட எந்த கருவி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில அதிர்வு மானி அப்படின்னு சொல்லுவோம் நில அதிர்வு மானி அப்படின்னு சொல்லுவோம் சிஸ்மோகிராஃப் ஓகேவா என்ன பயன்படுத்துகிறோம்னா சிஸ்மோகிராஃப் பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா ஸோ இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த கொஷின் தாங்க அடிக்கடி இப்போ நான் கொடுக்குற கொஷின் தாங்க அடிக்கடி கேட்டது சரிங்களா ஸோ இந்த கொஷினை படிச்சுக்கோங்க இதை ஓரியன்டாக இன்னும் என்ன கொஷின் இருக்கோ மொத்தமாக கவர் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதே பிளேஸில் ஒரு பேஜ் எடுத்து வச்சுக்கினீங்களா அந்த பேஜில் ஒன்று பிசிக்ஸ் நான் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி நான் கெமிஸ்ட்ரி பிரிச்சி எழுதிக்குவோம் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுற மாங்க ஸோ அப்படி நாலு வச்சுக்கோங்க இதில் வந்து பிசிக்ஸ் ஓரியன்டா இதில் கெமிஸ்ட்ரி ஓரியண்டடா அதுக்கடுத்து வந்து இதில் பாட்டனி இதில் பாட்டனி ஓரியண்டா இதெல்லாம் வந்து ஜுவாலஜி ஓரியன்டா ஸோ ஒவ்வொன்றதுல எழுதி வச்சுக்கோங்க எப்போ எந்தெந்த பாயிண்ட்ஸ் தெரியுன்றத தெரியலன்றதை எழுதி வச்சுக்கோங்க பட் தெரியுன்றதை விடுங்க இல்லை தெரியுன்றதை டைம் பரவாயில்ல இறதுனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை டைம் கிடைக்கும்போது எழுதி வைங்க புரிஞ்சுதுங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன போகிறோம் போகிறேன்னா இந்த வீடியோஸ் பார்க்குற டிஎன்பிசி ஓரியன்டாக பார்த்தாலும் சரி எஸ்எஸ்சி ஓரியன்டாக பார்த்தாலும் சரி ஆர்ஆர்பி என்பிசி ஓரியண்டாக பார்த்தாலும் சரி நான் இனிமேல் எல்லாத்துக்குமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் போடலாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ அந்த பிளான் ஓகே நல்லா இருக்கா அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இனிமேல் வந்து இப்போ டிஎன்பிசி பார்த்திங்கன்னா நைன்டீன் நைன்டி செவன்லேருந்து நடந்துருக்குது ஓகேவா ஸோ இதுலேருந்து நம்ம கொஷின் பார்க்கலாம் ஒவ்வொன்றா கொஷின் போடலாம் நான் அதே மாதிரி நான் இப்போ ரீசென்ட்டாக ரீசெண்டாக நடத்துலேருந்து ஒவ்வொரு எக்ஸாம்லும் இப்போ வந்து எப்படி நெக்ஸ்ட்டு பிளான் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டினில் வந்து மூணு எக்ஸாம் நடந்துருக்கு ஓகேவா மூணு எக்ஸாம் நடந்திருக்கு அந்த மூணு எக்ஸாமில் உங்களுக்கு சயின்ஸுன்னா சயின்ஸ் ஓ சயின்ஸ் மட்டும் தனியாக போடுவோம் ஓகேவா சயின்ஸ் மட்டும் நான் என்னந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இந்த எக்ஸாமில் இது நடந்தது அப்படின்றது சயின்ஸ் போடுறேன் ஓகேங்களா ஸோ இது ஓரியண்டடாக நீங்கள் வேறு எதெல்லாம் எது எது வருதுன்ட்டு நானும் சொல்கிறேன் ஸோ அது ஓரியண்டாக படிச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக சயின்ஸில் வந்து மிஸ் ஆகாது மற்ற எல்லாமே படிச்சிருப்பாங்க ஹிஸ்ட்ரி படிச்சிருவாங்க எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிருவீங்க ஹிஸ்ட்ரியில் வந்து நேஷனல் மூமெண்ட் படிச்சிருப்பீங்க பாலிடிக்ஸ் படிச்சுருவாங்க ஓ ஜாகிரபி ஜியாகபி ஓரளவுக்கு பிரச்சனைங்க எக்கனாமிக்ஸ் ஒரு ஓரளவு பிரச்சனை ஆனால் சயின்ஸ் மட்டும் அவ்வளோவா படிக்கவே மாட்டேங்க ஓகேவா ஸோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் மெத்தடில் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் க்ளாஸ் நெக்ஸ்ட் போல மாறங்க இதையும் மற்றும் நுரையின் அதிர்வுகளை கேட்க எந்த சாதனும் பயன்படுது ஓகேவா இது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சது ஓகேவா ஸோ இதையும் மற்றும் நுரையீரலின் இதையும் மற்றும் நுரையீரலின் அதிர்வுகள் ஓகேவா அது துடிக்குது இல்லை அதனுடைய அளவை எதை அழகிய பயன்படுகிறதுனா ஸ்டெத்தாஸ்கோப் ஓகேவா ஸோ கடந்த மாட்டை வச்சுருக்கோம் பார்த்தா டாக்டருங்க ஸோ அதுதான் ஸ்டெத்தாஸ்கோப் வந்து பயன்படுத்தி அந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்து அந்த சாதனத்துலேருந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து எழுபத்தி ரெண்டு முறை துடிக்குதா அப்படின்றத செக் பண்ணுறாங்க ஓகேங்களா நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன் நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஷினாக போட்டு கிளாஸ் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கா இல்லை கண்டென்ட் கொடுத்து க்ளாஸ் எடுக்கணும் பெஸ்ட்டாக இருக்கா எது ஒன்றுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதை வந்து தெளிவாக மறுபடியும் எனக்கு சொல்லிவிடுங்க ஓகேங்களா அந்த வீடியோஸ் பார்க்குறேன் எல்லாருமே சொல்லுங்கள் ஓகே அதே மாதிரி வீடியோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஏன் பெட்டராக இருக்கும்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு எக்ஸாம் திடீர்னு படிச்சிட்டே இருக்கேன் இடையில விட்டால் நீங்கள் இடையில விட்டு மறுபடியும் எக்ஸாம் எதுவும் போது தெளிவாக எத முடியுமா க ஸ்டார்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னோ அதிலேருந்து எக்ஸாம் முடிவரே கண்டிப்பாக படிச்ச மட்டுந்தான் பாஸ் பண்ண முடியும் அதுக்கு மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு நாலு இருந்தாலும் தெரியாத விஷயம் ஒன்று ரெண்டு இருந்தாலே அது மிகப்பெரிய உங்களுக்கு வரப்பிரசா தான் ஸோ அந்த கொஷின் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயே வரும் ஸோ அதனால் நீங்கள் கண்டிவாக வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் கொஷின் போக பாருங்க பைரோமீட்டர் எதனை அளவிட பயன்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் பைரோமீட்டர் பைரோமீட்டர் வந்து எதனை அளவிட பயன்படுகிறது பைரோமீட்டர் எதனை அளவிட பயன்படுது பைரோமீட்டர் பார்த்தீங்கன்னா மிக அதிக வெப்பநிலையை பயன் பயன்படுகிறது ஓகேவா வெரி ஹை டெம்பரேச்சர் வெரி ஹை டெம்பரேச்சர் ஓகேங்களா ஸோ அப்போ ஹை டெம்பரேச்சர் தான் எப்படி இருக்குன்னா பயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா டெம்பரேச்சர் வந்து டெம்பரேச்சர் அதிகம் வந்ததுன்னா அப்ப பயம் ஓகேவா பைரோ பைரோ மீட்டர் கிளியரா நெக்ஸ்ட் போல பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போல பாருங்க ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் விலகலை கண்டறிய பயன்படுவது என்னான்னு கேட்குறான் ஒரு சுற்றில பாயும் மின்னோட்டத்தின் விலகல் விலகலை கடை விலகல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சுற்று இருக்குது ஒரு சுற்றுல வந்து மின்னோட்டம் மின்னோட்டத்தின் வந்து விலகலை கண்டறிய ஓகேவா மின்னோட்டத்தின் விலகலை கண்டறிய என்ன பயன்படுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கால்வனா மீட்டர் ஓகேவா ஒரு சுற்றுலா பய விலகல் அடையினா மீட்டர் சுற்று மின்னோட்டம்னா ஆம்பியர் மின்தடை ஓகேவா மின்தடை ஆகுது அப்படின்னா ஓல்ட் மீட்டர் மின்திறன்னா வாட் மீட்டர் ஓகேவா இப்போ ஒரு சுற்றில் பாய் மின்னோட்டத்தின் அளவு அப்படின்னு சொல்லும்போது மின்னோட்டத்தின் அளவு மின்னோட்டத்தின் மின்னோட்டத்தின் அளவுன்ற போது அம்மீட்டர் அடுத்து வோல்ட்டு மீட்டர் வந்து ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் மின் தடை மின் அழுத்தம் மின் அழுத்தம் தான் வந்து வோல்ட்டு மீட்டர் மின் அழுத்தம் ஒரு சுற்றில் பாயும் மின் அழுத்தம் ஏற்பட்ட கணக்கு வந்து வோல்ட்டு மீட்டர் அடுத்து மின் திறனை மின் ஆற்றலை அப்படின்னு கூட சொல்லலாம் மின் ஆற்றலை கண்டறிய உதவுது வாட் மீட்டர் மின்னாட்டில் கண்டறிய உது வந்து வாட் மீட்டர் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான இதாக தாங்க கொஷினை வரும் உங்களுக்கு கொஷின் கேட்டால் இதில் இருந்தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் நான் வேணா சொல்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி டெஸ்ட்டு சீரிஸ் போடுறவங்களா முதல்ல கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஏன்னா முன்னாடி வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா இப்போ டெஸ்ட் சீரிஸ் வந்து டிஎன்பிசி போகிறீங்களா இல்லை எஸ்எஸ்சி போகிறீங்களா என்டிபிசி போகிறீங்களா எதுவும் முன்னாடி பிஃபோராக இன்ஃபார் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகேங்களா அதே மாதிரி என்டிபிசி என்டிபிசி வந்து இப்போ கிளாஸ் போயிட்டுருக்குது ஓகேவா அதே மாதிரி எஸ்எஸ்சி வந்து சீஜுஎல்கான டயர் பேப்பர் ஒன் ஓகேவா டயர் ஒன் சொல்லுவாங்க டயர் ஒன் வந்து மே டூவலில் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணிவிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறோம் ஓகேங்களா அந்த ஜாயின் பண்ணிட்டு அதில் சொல் தெரிய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மேலும் மேலும் படிச்சுட்டு போயிட்டே இருக்குங்க ஓகேங்களா சரிப்பலாமண்ணா அடுத்து ஒளியின் அளவை அளக்க பயன்படுவது எது ஒளி வந்து ஒளியின் வந்து இது என்ன வந்து இது வந்து சவுண்டு இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் இது வந்து என்ன சொல்கிறது சவுண்ட் ஒளியின் அளவு சால் வந்து ஆடியோ ஆடியோ மீட்டர் ஓகேவா கால்வான மீட்டர் வந்து என்ன சொல்லும் விளாக்களை கண்டறிய என்னது விழாக்களை கண்டறிய இது வந்து மின்னோட்டம் மின்னோட்டம் அடுத்து வந்து மின் அழுத்த ஓகேங்களா ஸோ இதுதான் அப்போ வந்து ஒளியின் அளவுன்னா வந்து உங்களுக்கு இதில் தெரியும் இந்த ஒளியின் அளவு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ரிசில் போகணும்னா முன்னூற்றி முப்பது மில்லோ முந்நூற்றி முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போதும் இதை நம்ம ஜோக்ரஃபி புக்குலையும் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இந்த ஒலி ஒலி ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து யானையோட சவுண்டு எவ்வளோ பசுவோட சவுண்ட் எவ்வளோ நாயோட சவுண்டு எல்லாமேலாம் கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி இதில் கொஷினும் கேட்டிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் போலம் பாருங்கள் ஆம்பியரில் மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் மின்னணு சாதனத்திற்கு பெயரிடுது அப்படின்னு கேட்டிருக்கான் ஓகேவா ஆம்பியரில் மின்னோட்டத்தை அளவிடக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு ஆம்பியரில் மின்னோட்டத்தை அளவிட நம்ம மின்னோட்டம்னா என்னது மின்னோட்டம் என்பது அம்மிட்டர் மின்னோட்டம் என்பது அம்மிட்டர் ஓகேவா சோ இதுதான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆம்பியரில் ஆம்பியரில் வந்து மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் மின்னணு சாதனத்துக்கு பேர் வந்து அம்மிட்டர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போல பாருங்க பொருட்களின் உற்பெருக்கத்திற்கு பயன்படுத்தப்படும் சாதனத்தின் பெயர் ஓகேவா சோ இது பெயர் ஓகேவா பொருட்களின் உற்பெருக்கத்திற்கு பயன்படுத்தும் சாதனத்தின் பெயர் வந்து தொலைநோக்கி ஓகேவா ஸோ தொலைநோக்கி டெலஸ் இது பைனோ க்ளாஸ் ஓகேவா இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் பைனோ க்ளாஸ்ன்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ இது பார்த்து பார்த்துக்கோங்க இதில் வந்து கொஷின் கேட்பாங்க இதில் வந்து பார்த்திங்கனா மைக்ரோஸ்கோப்ன்றது என்னது ட அதே மாதிரி ஸ்டெத்தாஸ்கோப்புன்றது ஆல்ரெடி சொல்லியாச்சு ஸ்டெத்தாஸ்கோப்ன்றது என்னது நம்மளுடைய இதய துடிப்பு அழகிறதுக்காக நுரையில இது அழகுறதுக்காக பயன்படுது ஸ்டெத்தாஸ்கோப் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து இது உற்பத்ததுக்கு அழகாக பயன்படுத்தும் ஸோ அதில் இந்த பொருட்களில் அது வந்து தொலைநோக்கி ஓகேவா தொலைநோக்கி மைக்ரோஸ்கோப் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க இதில் வந்து கண்டிப்பாக கொஷின் கேட்டால் தான் இருக்காங்க புரிஞ்சுதுங்களா ஸோ வந்து இல்லை நான் இதில் வந்து எதனா சேஞ்சஸ் மாட்ரு பண்ணும் ஓகேவா சார் நீங்கள் வந்து இன்னும் இந்த மாதிரி பண்ணிணா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னா எதனா கமெண்ட்ஸ்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஐ சேஞ்ச் இட் ஓகேங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதுதான் நாங்கள் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் சொன்னால் தான் வந்து அது நான் என்ன சேஞ்ச் பண்ணுன்னு சொல்ல முடியும் ஓகேங்களா சரி போகலாம் பாருங்கள் உங்களுக்கு ஏராப்டர் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட போகிறேன் ஓகே அடுத்து பாருங்கள் இயந்திர ஆற்றலை மின்சக்தியாக மாற்ற பயன்படும் சாதனத்தின் பெயர் ஓகேவா இப்போ பாருங்கள் இயந்திர ஆற்றலை என்னவோ மாற்றுதுன்னா ஓகேவா இயந்திர ஆற்றலை என்னவோ மாற்றுதுன்னா மின்சக்தியாக மாற்றுறது ஓகேவா இயந்திர ஆற்றலை என்னவோ மாற்றுறது மின்சக்தியாக மாற்றுறது இதுக்கு பேர் என்னென்னா டைனமோ இதுக்கு பேர் என்ன டைனமோ ஓகேங்களா இயந்திர ஆற்றலை மின் சக்தியாக மாற்ற பயன்படும் சாதனத்தின் பெயர் வந்து டைனமோ அடுத்து பாருங்க மின்சார கட்டணம் இருப்பதை உறுதி செய்யப்படும் சாதனம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஓகேவா மின்சார கட்டணம் இருப்பதை உறுதி செய்யும் சாதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ராஸ்கோப் ஓகேவா ஸோ இந்த நம்ம படிப்போம் அந்த எதில் கெமிஸ்டில் படிப்போம் கெமிஸ்ட்ரில் என்ன படிப்போம்னா அணுவின் அடிப்படை துகள்கள்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை அடிப்படை துகள்கள்னு படிப்போம் அடிப்படை துகள்கள் என்ன படிப்போம் எலெக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து மின்சார கட்டணம் அப்படின்ற போது அது எலக்ட்ராஸ்கோப் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம் எலக்ட்ரான் நான் கண்டுபிடிச்சது யாருன்னா ஜே தாம்சன் எலக்ட்ரானே அசோட்டோப்பாக கண்டுபிடிச்சது ஏன்னா இங்கே எலக்ட்ரோஸ்கோப்ன்ற அப்படின்றதுக்காக இதை நான் லிங்க் பண்ணி வரேன் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதுக்கு உங்களுக்கு தெரியுதானே நீங்கள் செக் பண்ணுறீங்க வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா இன்கேஸ் நீங்கள் அந்த கொஷின் வீடியோ பார்க்குற போது இந்த கொஷின்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் முதலே தெரிஞ்சுன்னா நான் குறிக்காத முன்னே நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க ஓகேங்களா ஸோ இது தாங்க அறிவியல் கருவிகளை நான் வந்து சிம்பிளாக ஒரு பேசிக் தான் கொடுத்துட்றேன் ஜஸ்ட் ஃபார் ஒரு கைடன்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க இந்த மாதிரி தான் படிக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன் ஓகேங்களா ஸோ இது ஓரியன்டாக நீங்கள் எங்கெங்கே வந்து இன்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு ஒரு நோட் போ ஒரு நோட் போட்டு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் க்ளியருங்களா ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் என்ன சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இன்கேஸ் வந்து கண்டெண்ட்டை கொடுத்துட்டு பண்ணுறதா இல்லை கண்டென்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின் கண்டன்ட் கொடுத்துட்டு அதில் அந்த கண்டென்ட்டை டீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஷின் கொடுத்து கொஷின்லேருந்து உங்களுக்கு டீச் பண்ணுறதா என்னான்ட்டு நான் சொல்கிறேன் ஓகேங்களா க்ளியருங்களா அதுக்கடுத்து இது பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப அதை விட முக்கியமான கொஷின் ஓகேவா திரையில் திரையில் படங்களை வெளிப்படுத்த அல்லது வெளிப்படுத்த எந்த உபகரணங்களை பயன்படுத்துகிறோம் ஓகேவா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷன் ஓகேவா திரையில் படங்களை வெளிப்படுத்த என்னது திரையில் படங்களை வெளிப்படுத்தணும் அல்லது என்ன பண்ணும் அல்லது வந்து அல்லது வெளிப்படுத்த எந்த உமர்களை பயன்படுத்தணும்னா எபிடோஸ்கோப் ஏதோ யூஸ் பண்ணுறோம்னா எபிடோஸ்கோப் ஓகேவா இதில் தமிழ் வேணுன்ற தமிழில் படிச்சுக்கோங்க இங்கிலீஷ் வேணுன்றவங்க இங்கிலீஷ் படிச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொ பார்த்திங்களானே உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுக்கறதுனால எனக்கு என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு எப்படி படிக்கணுன்றது தெரியும் எப்படி படிப்பது ஓகேங்களா ஸோ எந்த கொஷினாக படிக்கணும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதுக்கு முக்கியத்துவம் கூடாதுன்றத நான் ஒன்று ஒன்று தெளிவாக சொல்கிறேன் அதே மாதிரி இந்த லேசி ஓகேவா எக்ஸாம் வந்து பின்னாடி படிச்சுக்கணும்னு தயவு செய்து எந்த ஃப்ரெண்ட்ஸும் நினச்சிக்காதீங்க இட்ஸ் மை அம்பிள் ரிக்வஸ்ட் இப்போதே படிச்சுட்டுருங்க டைம் கேட்கும்போது உங்களுக்கு இன் கேஸ் டயர்ட் ஆகுதுன்னா மேக்ஸ் போட்டிங்களான்னு டயர்ட் ஆகுது ஓகேவா ட்ரை பண்ணி பாருங்க சார் மேக்ஸுனால் எனக்கு ரொம்ப பயம் எல்லாம் ஒரு பயமே கிடையாது ரொம்ப ஈஸி ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா ட்ரை பண்ணுங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறா அப்படியே போட்டு போட்டு பழங்க அப்போ தான் உங்களுக்கு க்ளியர் ஆகும் ஸோ அப்போ உடனே இன்ட்ரெஸ்ட் போன உடனே உங்களுக்கு வேறு எதனா சப்ஜெக்ட் பிடிச்சதுனா அந்த சப்ஜெக்ட் மாதிரி திருப்பிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதாங்க அறிவியல் பயன்பாட்டு கருவிகள் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இதிலேருந்து ஒரு கொஷின் கேட்பான் ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு இது ஓன் இன்டர் எங்கே கிடைச்சாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா எல்லாமே ஒரு கைடன்ஸ் தான் புரிஞ்சுதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஏன்னா நாலே கொஷின் சொன்னாலையும் அதுலேருந்து கொஷின் வரணும் அதுதான் உண்மையானது ஓகேவா நம்ம எடுத்த கிளாஸ்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கொஷின் உக்காரன் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்